நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். லாக்டவுன்ல அன்றாட கூலி தொழில் செய்யறவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. அவங்களுக்காக இப்ப பல பேர் உதவி செய்ய முன் வந்திருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வாலண்டியரா இறங்கிருக்காங்க. இப்படி நிறைய பேர் உணவுகள் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னா, இன்னொரு பக்கம் இவங்களோட சேர்ந்து பல பிரபலங்களும் உணவு கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில தர்ஷா குப்தா எப்பவுமே போட்டோ ஷூட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த டைம் களத்துல இறங்கி நிறைய பேருக்கு தொடர்ந்து உணவு கொடுத்துட்டு வராங்க. இவங்க மட்டும் இல்லாம நாஞ்சில், விஜயன், ஷக்கிலா மேம், சரத் இவங்க எல்லாரும் களத்துல இறங்கி நிறைய பேருக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு போட்டோவை பார்த்து நிறைய பேர் நீங்கள் நல்லா இருக்கணும், இப்படியே கண்டினியூ பண்ணுங்க இதெல்லாம் சொன்னா கூட, ஒரு சிலர் செய்கிற உதவியை எதுக்காக வெளியே இந்த மாதிரி போட்டோ போட்டு காட்டணும், இப்படி இவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எதுக்காக போட்டோ எடுத்து போடுறாங்கன்றதுக்கான விளக்கமும் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்மளால முடிஞ்ச 10 பேருக்கு டெய்லி சாப்பாடு போடுறோம். நிறைய பேர் கொரோனா பயத்தால வீட்டை விட்டு வெளியவே பயப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி நாங்கள் போட்டோ எடுத்து போடுறது மூலிமா அவங்கள மாதிரி தானே நம்பளும், நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு நினச்சி அவங்களும் வாலண்டியர்ஸாக வருவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போடுறோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக சேவையெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வீட்டில் செம்மையாக அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க பல பிரபலங்கள். அந்த வகையில் சாண்டி மாஸ்டருடைய ஒய்ஃப் சில்வியா அவர்கள் 9 மாதம் பிரெக்னெண்டாக இருக்காங்க. இந்த பிரெக்னன்சி டைமில் அவங்க ஒரு ஆட்டம் போட்டிருக்காங்க. அந்த டான்ஸ் வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவை ஷேர் பண்ண இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைம்ல இந்த மாதிரி ஆட்டம் போடும்போது ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கு, மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்னங்க குழந்தை இருக்கு, நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு ஆட்டுறீங்களே அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் பிரணீதாக்கு லாக்டவுன் மேரேஜ் நடந்திருக்குங்க. போன லாக்டவுன்ல எங்க பார்த்தாலும் அவங்களோட ஃபேஸ் தாங்க. நிறைய பேருக்கு சாப்பாடு டெய்லி போட்டுட்டு இருந்தாங்க. முடி சீக்கிரம் மேரேஜ் வைப்பேன், நீங்க வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சடனா லாக்டவுன் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவான போட்டோ உங்களுக்காக. லாஸ்ட்ல எப்பவும் சொல்லுவாங்க, மரியாதைலாம் மனசுல இருக்கணும், தைரியமா இருக்கணும், குழந்தைத்தனமா இருக்கணும், அப்பதான் நம்ம லைஃப் லாங் இருக்க முடியும் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. குழந்தைத்தனமாவே இருக்க சொன்னா இங்க குழந்தையாவே மாறி இருக்காங்க லாஸ்ட்லயா. ஆமாங்க, ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரீல்ஸ்ல அவங்க எப்படி எல்லாம் அந்த ரியாக்ட் பண்றாங்க நீங்களே பாருங்களேன். இவங்களோட இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் சோ கியூட்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் லாஸ்ட்லியாக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆன்லைன் ஸ்டோர் ஜீவா அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாராம். இருந்தாலும் அவர் ரீல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரி இப்போ அவங்களோட குழந்தைங்க கூட ரீல்ஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. We'll be right back.
இப்படி ரீல்ஸ்ல ஒரு சில பிரபலங்கள் குதிச்சிருக்காங்கன்னா ஒரு சில பிரபலங்கள் அவங்களோட நினைவுகளை ஷேர் பண்றாங்க. அந்த வகையில மிர்ச்சி செந்தில் அவர்கள் 2004 தளபதி விஜய் அவர்கள் மிர்ச்சி ஆபீஸ்க்கு வந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காரு. அந்த எக்ஸ்க்ளூசிவான ரெண்டு போட்டோவும் உங்களுக்காக. தளபதியை நான் இந்த கெட்டப்பில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.